அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேர் வந்து ஏதோ ஒன்று நம்ம வசதியானவராமல் இருப்போம் இல்லைன்னா நல்லா வேலை கிடைக்காமல் இருப்போம் இல்லை நல்லா படிக்காமல் இருப்போம் எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை அண்ணன் தம்பியோ இல்லாட்டி ஃப்ரெண்டோ இல்லாட்டி பொண்டாட்டி பிள்ளையோ சுற்றி சூழ்நிலையோ யாருமே எனக்கு இல்லை சப்போர்ட் இல்லை அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் நம்மளும் அப்படி சொல்லுவோம் நிறைய பேர் சொல்கிறத கேள்வியும் பட்டிருப்போம் இது உண்மை இல்லைங்க அது சும்மா பொய் அது என்னால் முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம் என்னால் ஒரு செயலை செய்ய முடியாததுக்கு யாருனால் ஆதரவாக இருந்தால் தான் நான் செய்வேன்னு நினப்பேன் தப்பு எப்படின்னு வைங்கன்னா நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பெரிய வசதியானவங்கள்லாம் இல்லைனா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக யாரும் இல்லை அவங்க செய்யணுன்னு நினச்சாங்க மற்றவங்க சப்போர்ட் ஆனாங்க இப்படி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்னா நம்ம இருக்கிற இருக்குல்ல ஒன்று நமக்கு உதவியாக யார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு அமையிற கடை நமக்கு வேலைக்கு ஆள் நமக்கு சொந்தக்காரங்க எல்லாமே எப்படின்னா ஒரு ஆள்னாச்சும் அமைவாங்க அவங்கள்ட்ட நம்ம நன்றி உணர்வை காட்டணும் அவங்கக்கிட்ட அப்படியே போய் காலில் இல்லை நமக்கு அவங்க கிடச்சது பெரிய வரம் எனக்கு ஒரு பொண்டாட்டி அமைஞ்சதே பெரிய வரோம் எனக்கு ஒரு இடம் அமைஞ்சதே பெரிய வரோம் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சதே பெரிய வரம் நமக்குள்ளே நன்றி உணர்வு சுரந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட்டாக யார் கணக்கு தெரியாதவங்களாம் நமக்கு சப்போர்ட் ஆகிடுவாங்க தான் நீங்கள் பெரிய பணக்காரன் பெரிய பெரிய ஒரு ஆயிரம் பேர் ல லட்சம் பேரை வச்சு வேலை பார்க்குறவங்கெலாம் நிறுவனம்லாம் இருக்குது அப்படி பார்த்தா எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்காக எங்கேயோ ஒரு ஆள் வேலை செய்கிறாரு அவருக்கு யார் முகம்னு கூட தெரியாது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் பிரான்ச் இருக்கிற ஒரு ஓனர் இருப்பார் எனக்கு கீழே எத்தனை ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது அப்போ ஓனருக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கும் எவ்வளோ பேர் எனக்கு வேலை செய்கிறாங்கன்ற ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு அலைய மாட்டார் அது அவசியமும் இல்லை அப்போது நன்றி உணர்வுன்னு ஒன்று நமக்கு உள்ளே ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆதரவாக எல்லாமே ஆயிரும் அப்போது நீங்கள் உங்களுக்கு நல்லா வசதி பொண்டாட்டி நல்லா இருக்காங்க சுகமாக நீங்கள் பசங்க உங்களை சுற்றி ஒரு அண்ணன் தம்பியோ இல்லை ஃப்ரெண்டோ உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா நீங்கள் நன்றி உணர்வு உள்ள ஆள் கிடைச்சதுக்கே நன்றி சொல்லுவீங்க பரவாயில்ல இவ்வளோ கிடச்சிருக்கு ஒன்றுமே இல்லாதவங்க முன்னாடி எனக்கு இத்தனை பேர் கிடைக்கிறாங்க இவ்வளோ உதவியாக இருக்காங்க அப்போ நன்றி உணர்வு அடிப்படையாக ஆச்சுனாவே உங்களுக்கு ஆதரவாக கணக்கு தெரியாதவங்களாம் ஆயிரம் வாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சப்போர்ட் பண்ணலாம் ஆள் தேவையில்லை ஃபஸ்ட்டு ரேங்கு வாங்கின ஆருக்கு சப்போர்ட் பண்ணனால தான் அவர் ஃபஸ்ட்டு டேங்க் வாங்கினதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை அவருக்கு டீ போட்டு கொடுக்காமல் நடுராத்திரில் யாரும் எழுப்பி விடாமல் கூட எந்திரிச்சு உட்காந்து எழுதுவார் படிப்பார் யாரும் ஆதரவாக அப்புறம் வருவாங்க எந்த பட்டி சாப்பிடு ஏன்னால் பார்க்க முடியாது அவங்களால் என் பிள்ளை எப்படி படிக்கிறன்னா ஒரு டீ போட்டு கொடுப்பேன் எந்திரிப்போன்ட்டு அப்போ நமக்குள்ளே அந்த உணர்வு வரும் நான் நல்லா வேலை செய்யணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நான் நல்லா வாழணுன்ற உணர்வு இருக்கணும் அதுக்கு ஆதரவாக எல்லாம் ஆயிரும் அப்படி ஆகும்போது நமக்கு நன்றி உணர்வு வரும் அதுவா பரவாயில்லையே நம்ம பாட்டுக்கு வேலை செய்கிறோம் எவ்வளோ பேர் உதவுறாங்களேன்னு தோணும் மற்றபடி சும்மா சப்போட்டுக்குல்ல சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி நீங்கள் மறுபடியும் அதவே தான் சொல்ல வர்றீங்கன்னா உங்களுக்கு கை கால் கண் காது நல்லா வேலை செய்யுது மூளை வேலை செய்யுது இதோட ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளோ பேர் மூளை வேலை செய்யாமல் நல்ல வேலை கிடைக்காம கை கால் சரியில்லாமல் சூழ்நிலையெல்லாம் அமையாமல் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கிற இடத்த நினச்சி எப்போ நன்றி உணர்வோடு ஆனிங்க அப்படி ஆனிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த புழம்புலேயே இருக்காது எனக்கு சப்போட்டாக யாரும் இல்லைன்ற வார்த்தையே வராது என்ன நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல சூப்பராக இருக்கேன் இப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்படி கிடச்சிரும் நமக்கு அப்போ நம்ம ஏங்க ரெடி ஆகணும் நான் என் செயலை சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாவே ஆதரவாக அந்த உலகமே நமக்கானதாக இருக்கும் பாருங்கள் யாரும் ஆதரவும் தேடாதீங்க நமக்கு கடவுள் ஆதரவு இருக்குது நம்ம மனசாட்சியோடு நம்ம வாழ்ந்தோம்னா கடவுள் எல்லாமே நமக்கு ஆதரவாக கொடுத்துருவான் நன்றிங்க